எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஈரோடு வாவுசி பார்க் தான், குழந்தைங்களுக்கான விளையாட்டு பூங்கா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வர ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் இருக்கிற 90s கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு இடம். இது முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ வேற மாதிரி இருக்கு. என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸில் வந்துட்டு மார்பிள்லாம் வச்சு நல்லா ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கான ஏரியா. இந்த இடம் ஃபஸ்ட்டு இருந்ததோட கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைங்களுக்கான ஊஞ்சல், பெரியவங்க விளையாட முடியாது சத்தியமா. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சாட்டர்டே சண்டே ஆனால் வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணுற ஒரே விஷயம் வாவுசி பார்க் மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா எல்லாம் பச்சை பசேல் செடி கொடியெல்லாம் வளர்த்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்பிள்லாம் சூப்பராக இருக்கு. இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலுமே ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாவுசி பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பைப்பெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில, நல்லா டெக்கரேட்டிவாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இந்த டைமில் ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் போட்டு விளையாடுற மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பொம்மை கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ராம்போலின் வச்சுருக்காங்க. ட்ராம்போலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோ வரைக்கும் விளையாட முடியும். இது குழந்தைங்களுக்கான ராட்டன் உதிரி. இதுவும் மோட்டரில் தான் இயக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது இங்கே வந்து விளையாடிருக்கீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டுன்னு போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல போய் நாங்களும் குழந்தையாகவே மாறிட்டோம். இருந்தாலுமே அவங்க குழந்தைன்னு ஒத்துக்கல, 10 ரூபா டிக்கெட்டு தான் கொடுத்தாங்க. வேறு வழியிலாம் வாங்கி விளையாடிட்டு தான் வந்தோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நம்ம இன்னொரு பார்க்கும் இதோட அண்ணன் மாதிரி அவர். ஈரோடு மாநகராட்சி வாவுசி பூங்கான்னு இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு உயிரியல் பூங்கா. ஈரோட்லேயே ஃபஸ்ட்டு வந்து உயிரியல் பூங்கான்னு இருந்தது இல்லையா, அப்போ வந்து சிறுத்தை, கரடி, குரங்குகள், மான் இந்த மாதிரி நிறையா விலங்குகள் இருக்கும். இப்போவும் கிட்டத்தட்ட இது ஒரு உயிரியல் பூங்கா மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக வௌவால்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் வௌவால் ஒன்று ஒன்றும் பெருசு பெருசாக பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. கூட்டம் கூட்டமாக எந்த மரம் கிடைக்குதோ அந்த மரத்தில் கூடு கட்டி குடும்பத்தோடு இருக்காங்க. நம்ம வந்தோடனே ஃபஸ்ட்டு வரவே இருக்கிறதே இவங்க தான். எப்போயாவது நீங்கள் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு போகணும் அப்படின்னு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, ஈரோட்டு பகுதியில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாவுசி பார்க்குக்கு வாங்க. ஆனால் இப்போதைக்கு அடையாளம் கேட்டிங்கன்னா லவ்வர்ஸ் பார்க்குன்னு சொன்னால் தான் தெரியும். இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இடையில கூட ஒரு டைம் இந்த பார்க்கை ரெனோவேட் பண்ணி புலி, கரடி, சிங்கம் இதோட பொம்மைகள் மட்டும் வச்சுருந்தாங்க சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஆனால் அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ இது வந்து வௌவால்கள் கோட்டையாக இருக்கு. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ பேட்மேன் கோகிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எது மாறினாலும் இந்த குளம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கு. தைப்பொங்கல் சமயத்தில் கரிநாள்னு சொல்லி ஒரு நாள் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஸ்பெஷலான டேயில் லேடிஸ் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க, ஜென்ஸ் அலோடு கிடையாது. இங்கேயே வந்து நிறைய விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக மகிழ்ச்சியை பரிமாறிட்டு ஜாலியாக இருப்பாங்க.
அப்புறம் இந்த செங்கோட்டை மாதிரி கட்டிடம், இதுவும் ஒரு முக்கியமான அடையாளம் இந்த ஏரியாவில். இந்த கட்டடத்தை பற்றி விவரங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம இப்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கோங்கிறத நம்பிட்ட மணி இப்போ வேட்டையாட கிளம்பிட்டார். சரி, என்ன தான் பண்ணுறாருன்னு அவரை பின்தொடர்ந்து நானும் போய் பார்த்தா அவர் வேட்டையாடலாம் வரல, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பார்க்கில் ஃபஸ்ட்டு ட்ரெயினெல்லாம் ஓடிட்டு இருந்தது, அந்த ட்ரெயினை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வழியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் காந்தி தாதா சிலை இருக்கும், அந்த சிலை இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு அஞ்சாறு ஊஞ்சல் வச்சுருக்காங்க, நீர் ஊற்று அதே மாதிரி அப்படியே தான் இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த இடத்த சுற்றி பார்த்ததுனால இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதில் ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனித்தேன். அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. இந்த கிளிப்பில் பார்க்குற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.